பாவியாக எது காரணம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தும் புலால் பேசுறதும் கடிமை, செய்கையில அருவருப்பா இருக்கு. நீ எப்படியா முன்னேறது, என்னையா துன்பம் வந்தா என்னையா செய்வேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அவனுக்கு புரியுது, புரிய வைக்கணும். பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல், அவனுக்கு பயனை உண்டாக்கணும். அப்ப செய்கையால் பாபம் வந்தது. தின்னு உண்மை உண்ணுவதால் பாவம், பேசுவதால் பாவம், செய்கையால் பாவம். செய்கையால் என்ன பாவம் வந்ததுன்னு, நல்ல டேப் ரெக்கார்டு நல்லா வேகமாக வச்சு, டிவியும் டேப் ரெக்கார்டு ரேடியோவும் வச்சு விட்டு நல்லா சத்தமாக போட்டேன்னா, இந்த டேப்பு டிவி ரெக்கார்டே பாவியாக்குன்னா, பக்கத்து வீட்டிலாம் படித்து பிள்ளைங்க இது பரிசுக்கு படிச்சுட்டு இருக்கும். கேட்டால் என் வீட்டில் நான் வைக்க நீ யாருன்றானா, ஆஹா என்ன அறிவு என்ன அறிவு, பட்டாசு வைக்காதையா பிள்ளை கர்ப்பசிட்டியா, வீட்டு பொம்பளைங்க இருக்காங்க, மனநோயாளி இருக்கிறான், போய் தள்ளி வச்சா என்னென்ன, என் வீட்டை என்னை தீபாவளிக்கு வைக்கக்கூடாதுன்றவான். ஆக வெடி வச்சு பாவியாவன், ரேடியோ போட்டு பாவியாவன், டிவி வச்சு பாவியாவன், டேப்பு கடைச்சி பாவியாவன். ஆக அவனுக்கு சொல்லணும், அவது இந்த செய்கையை நீ உன்னுடைய பேச்சு செயல் பூராவும் மற்றவனுக்கு புண்படுது, மனசு புண்படுது, இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நயன் என்று நன்றி பயக்கும், பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல், பிறருக்கு நன்மை தரக்கூடியதை சொல்ல வேண்டும், பண்பிருந்து விடுபடக்கூடாது. அப்போ உலக நடையை அனுசரித்து பேசுறேன், நானே எனக்கே சொல்கிறேன். இப்போ நான் கருத்து சொல்லும்போது முன்னோர்கள் வகுத்த முறையை ஆராய்ந்து பார்த்து பேச வேண்டும். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தை இயற்கை எந்த செயல்னா, உலக நடை அனுசரித்து உலக மக்கள் எப்படி உடைய நடவுடைய பாவனை என்ன, இதை அனுசரித்து தான் பேச வேண்டும். நான் மட்டும் குறுக்காக பேசக்கூடாது. அப்போ பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னு சொல்கிறான், சுருக்கமாக சொல்கிறான். ஆகவே இது போன்ற கருத்துக்களை, பிறருக்கு பயனுள்ள கருத்துக்களை சொல்ல வேண்டும். பிறவிக்கு என்ன காரணம், காமத்துக்கு என்ன காரணம், பசிக்கு என்ன காரணம், என்ன எதற்காக பேராசையை வந்தது, ஏன் பொய் பேசுகிறோம், ஏன் பொறாமைப்படுகிறோம், ஏன் ஏன் தடுமாறுறோம், இதெல்லாம் தெரிந்திருக்கணும். பிறப்பின் இயல்பு, அதனால் வந்த கேடுகள், ஏன் பிற இது சாவு வந்தது, ஏன் காமம் வந்தது, இப்படிப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு கல்வி தரத்தை கேட்டார் போல், அவரவருடைய கல்வி தரத்தை கேட்டார் போல் சொல்லி சொல்லணும். அப்போ பயனின்றி பண்பின் தலைப்பிரியா சொல், நயனின்றி நன்றி பயக்குன்னா, அப்படி பண்பிலிருந்து விடுபடாமலும் பிறருக்கு பயனுள்ள சொற்களையும் வகுத்து சொன்னால் இவனுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். நன்றி நயனின்றி நன்றி பயக்கும்னா எல்லா நன்மையும் உண்டாகும். சுருக்கமாக சொல்கிறான். அடுத்து எட்டாவது பாடல், சிறுமையுள் நீங்கி என் சொல், மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும். சிறுமை பெருமை ரெண்டு வகை உண்டு. ஒருவனுடைய பேச்சு பேசுவான், ஒருவனுடைய பேச்சு அறியாமையே உண்டு பண்ணும். நல்லா ஒரு மணி நேரம் பேசுவான், சுத்த மடையனாக்கி போவான். கல்வியறி உள்ளவன் நம்ப மாட்டான், சுத்த மடையனாக்கி விடுவான் ஒரு மணி நேரத்துக்குள்ள. இவன் சொல்லுவான், இந்த கதையே ஆகாது, நீ என்னதான் காரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.